ட்ரேடிங் ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை பிரஸ் காய் ஃப்ரம் பாலா. பிபிகேஎஸ் வெர்சஸ் டிசி மேட்ச் நடந்துச்சுமா, டக்குன்னு பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். டாஸ் வின் பண்ண பிபிகேஎஸ் பவுலிங் சூஸ் பண்ணாரு. வேணா வேணாம்னு சொன்ன ஒரு 10 பேரை வலுக்கட்டாயமா இந்த டீமுக்குள்ள இழுத்து வந்து விட்டோமே, அவங்க எங்க அவங்க கூட்டு வந்து இங்க நிக்காட்ட வை அப்படின்னு கேப்டன் சொல்ல, மார்சன் செவ்வாகரகம் சுலுக்கு சுகுமார் ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்க, அக்யூட் பாய் கரண் முத ஓவர் போட, அர்ஷா ரெண்டாவது ஓவர் போட 6-4, ரக்கிட்டர் ரக்கிட்டர் ரக்கிட்ட ஓ ரக்கிட்டர் ரக்கிட்டர் அபாடா, அடுத்த ஓவர் 6. ஏ கீப்பர் நீ யாரா, ஏன் கூட சேர்ந்து ரன்னிங் ரேஸ் ஓடிக்கி இருக்க, ஃபீல்டர் கேட்க அடிக்க பர்புர் பவுலிங் போட 6 ஓவர் முடிவுல 54க்கு ஒண்ணே பூக்களே சற்று ஓய் வெடுங்கள், அவள் வந்து விட்டால் வந்து விட்டால். சிந்தாக்கா இப்பதான் காட்டுறாங்க, ஏடா இவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க சிந்தாக்காவை காட்டாம அப்படின்னு நம்ம யோசிக்க, அரசல் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்க அம்பையர் இல்லைன்னு சொல்ல மேல்மாடிக்கு போய் பார்த்தா அவுட், ஜீன்ஸ் பண்ணிட்டு உள்ள எல்லாரும் கரகவசம் போட்டு வரவே இருக்க, கோடு போட்ட கொண்டச்சகாறு ஓவர்ல 4 போக 10 ஓவர் முடிவுல 86-2, ஷாய் நம்பிக்கை வெளியே இறக்கி உள்ள. டேய் என் இன்ஸ்டா லைவ் 3 பேர் தான் பாத்துக்கிறாங்க, ஒந்த சொல்றாங்க வேணாமா அவங்களுக்கு அப்படின்னு எவ்வளோ விளக்கம் கொடுக்க, தெரியும் மூட்டு போ அப்படின்னு அலசல் பட்டேல் சொல்ல, பண்ட்டு ரொம்ப நேரமாக தடவினே இருக்க, என்ன மாப்பிள்ள ஃபார்முக்கு வரணுமா, என்கிட்ட சொல்லக்கூடாதா, இந்தா வச்சுக்க அப்படின்னு ஏதோ அடிச்சு ஆசைப்பட்டு அடி வாங்குறாரு நம்மளோட அலசல் பட்டேல் ரீஎன்ட்ரியில். 4, பண்ட்டு தூக்கி அடிச்சு அவுட் ஆக டப்பு என்னும் பாத்திரம் உள்ள, என் பேரு அக்சருன்னு வந்து அலே சிக்ஸரே உள்ள வராப்புல, ரன்ஸ் ஏறினே போக டக்குன்னு ஒரு விக்கெட், அடுத்தடுத்த விக்கெட் போன உடனே நம்ம பஞ்சாப் ஃபேன் ஒருத்தருக்கு பூரிப்பு அதிகமாய் மேலே ஏறிட்டாப்புல, இன்னும் 2 விக்கெட் போனால் காத்துல வரலாறு அதே கணக்கு, என்ன கொஞ்சம் கம்மி, 25 ரன் இந்த ஓவரில், லாஸ்ட் பால்ல விக்கெட் போராளே போராளே ரன் அவுட் ஆகி வெளியே கிளம்ப 20 ஓவர் முடிவில் 174-9. சேசிங் ஆரம்பம், ஓபனர்ஸ் முர்க்கு மிஸ் தவானு பிரவுன் தாடி பேஸ்டோ ரெண்டு பேர் உள்ள இறங்க 4-4, கல்லி பல்லி ஹோகையா எதில் அவர் போட்ட முதல் ஓவர்லயே 18 ரன், 2 ஒயிடு போட்ட 6 இசாந்த் ஒரு வழியா முடிவு பண்ணி 4 கொடுக்க மீண்டும் ஒரு ஒயிடு, அந்த ஓவர் போயின்னு இருக்குது இன்னும் அப்படின்னு லெஜண்ட் சொல்றாங்க. டேய் இது எப்படா முடியும், கோலங்கள் மெட்டி வழியே தோத்துரும் போல இருக்கடா அப்படின்னு சுலுக்குஸ்குமார் டயர்டாயி கீழே உட்கார, கம்பேக் ஓவர்ல இஷாந்த் கிஷான் இருந்துச்சு நம்ம இஷாந்த் சர்மா விக்கெட் எடுக்க முர்க்கு மிஸ் இஸ் கான், பிரபாஸ் சிம்ரன் உள்ள டூப்ளிகேட் தவானு வெளியே கிரவுண்ட் நின்னு அடுத்து வெறி அடங்காத இசாந்த் சருக்கினே விரல் பட்டு போன பால்ல ரன் அவுட் பண்ணி பிரவுன் தாடி பேர்ஸ்டோவை வெளியே அனுப்ப, அடுத்த பால் ஓடி வந்து வலிக்கின்னு விழ இந்த தடவை கால் சுருக்கிச்சு, ஜூஸ் குச்சுன்னா அவர் ரெஸ்ட் எடுக்க இங்க வர்ற அனுஷ்கா சர்மா லைட்டு அப்படி நம்மளாம் வேடிக்கை பார்க்க, ஓவருக்கு 10 ரன் டோட்டல் பிச்சுன்னு போக டெல்லி பவுலர்ஸ் முடிய பிச்சுன்னு போக மீண்டும் மீண்டும் கீழே விழுந்து காலை சுடுக்கினேங்கிறாரு இஷாந்த். ஏ ஒரு நிமிஷம் கூப்பிட்றான் அந்த பிசியோவை, ஸ்கூலுக்கு போனா போக இந்த ஃபீவர் வந்துருச்சுமா, நான் எக்ஸாமுக்கு போலாமா அப்படின்னு உட்காடுற மாதிரி, என்னையா அவன் வேலை பண்ணிக்கிட்டு நீ வா உனக்கு வீட்டுக்கு போன அவ்வளோதானே உனக்கு மேட்ச் விடக்கூடாது வா போலாம் அப்படின்னு டக்குன்னு கொட்டுறதா தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம தலைவனை. சப்ஸ்டியூட் உள்ள அவுட்டா இல்லையான்னு ஒரு டாபிக் ஓட இவர் தான் ஏன் எல்லா முடிவும் எடுக்கிறது எல்லாரும் பாத்துக்கங்க அப்படின்னு ஜூம் போட்டு காட்ட, ஐயோ இத்தனை நாளா நல்லா இருந்தேன் இப்ப வேற இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு மொட்டமாடி அம்பேர் டர்ராக, பிரபாஸ் சிம்ரனும் கியூட் பாய் கரனும் உரிச்சு கடாச குழு குல்தீப் தயவுல ஒரு விக்கெட் கிடைக்குது, சிம்ரன் வெளியே ஜித்தன் ரமேஷ் உள்ள, ஐயா அவுட்டு அவுட்டு கம்ப்யூட்டர் வேணா போட்டு பாருங்க நான் உண்மையத்தான் சொல்றேன் எனக்கு தெரியும் அப்படின்னு கத்துன பண்ணிட்டு அதுல பாதி வேகத்தை கொஞ்சம் ஸ்டம்பிங்ல காட்டியிருந்தா விக்கெட் அதை கிடைச்சிருந்திருக்கும், இவர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ள பேட்ஸ்மேன் 10
மாற்றி பஸ்ஸை பிடிச்சி பல்லாவரத்தையே போயின்னு வந்துட்டாப்புல. வெறுப்பான பண்ணிட்டு நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஸ்டம்பிங்கை எடுக்க ஜித்தன் ரமேஷ் அவுட்டு. மார்சன் செவ்வாகரகம் ஃபீல்டு செட்டப்லாம் பார்த்து பார்த்து வச்சு ஓவர் போட்டால் மொதல் பால் ஃபோர் போகுது. இதுக்காக அந்த பில்டப்பு மூணாவது பால் ஃபோர் நல்ல நாலாவது வைடு. அரே செவ்வாகரகம் இன்னும் 53 தான்டா அடிக்கணவங்க, 153 இல்லைடா பார்த்து பண்ணுடா அப்படின்னு பண்ணிட்டு சொல்ல கப்பல் படம் ஹீரோயினை கேமராவில் காட்டினா அவங்க வணக்கம் வணக்கம் வெரி நமஸ்கார் அப்படின்னு கையெழுத்துக்கு போடுறாங்க. ஏமா கேமரா இந்த பக்கம் நீ அங்கே யார்ட்ட பேசினுக்கிற அப்படின்னு அங்கு கூப்பிட்டு சொல்ல ஓ ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லி திரும்புறதுக்குள்ள கேமராமேன் அடுத்த பால் ஷூட் பண்ணுறதுக்கு போயிட்டாரு. கியூட் பாய் காரன் அரை செஞ்சுரி போட டைம் அவுட் முடிஞ்சு 16th ஓவர் முடிவில் 134 பாலில் 39 அடிக்கணும். களி பள்ளி ஓகேயா எதில் அவர் ஓவரில் 2-4 அண்ணே அடிக்கிறானுங்கண்ணே அப்படின்னு களி பள்ளி கம்ப்ளைண்ட் பண்ண போய் காம்ப்ளான் குடி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மொட்டை அங்கிள் பாலை எடுத்து டான்ஸ் போட ஆரம்பிக்கிறாப்ல. டான்ஸ் 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 புட்ச ஹேண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் மொட்டை அங்கிள் டான்ஸை போட இருங்கடா அவசரப்படாதீங்க இவங்களை நம்பி நான் பல தடவை நிறைய மேட்ச்சில் டான்ஸ் ஆடி கடைசியில் டப்பா டான்ஸ் ஆடி இருக்கு வெயிட் பண்ணுங்க கடைசி பால் முடிவு வைக்கும் அப்படின்னு நம்ம சிந்தாக்கா சிந்தா சொல்ல 6-4 பார்ட்னர்ஷிப் அரை செஞ்சுரி மீண்டும் ஒரு 6-12 பாலில் 10 அடிக்கணும். களிபலி ஓகையாய் எதில் ஓவரில் அவுட் ஆன கியூட் பாய்க்காரனு கடவாப்பல கச்சினே வெளியே போக உள்ள வந்த சசாங்க் ரெடம்ப்ஷன் முதல் பாலில் தங்க வாத்து. அடுத்து ஒரு கேட்ச் வாய்ப்பு சுலுக்கு சுக்குமார் கீழே போட்டாப்ல. 6 பாலில் 4 அடிக்கணும் 2 வைடு. ஒரு நிமிஷம் எதுக்கு இப்படி வைடாக போட்டு கொண்டுகிட்டு இருக்க ஒரே பாலில் பேசாமல் 6 கொடுத்து முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு பண்ணிட்டு சொல்ல ஓகேண்ணே அப்படின்னு போயிட்டு அதையும் கொடுத்துட்டாரு ஒரு 6. ஆனால் பாதிக்கலாம் PBKS வந்த மேட்ச் இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது வரையும் கொடுத்து உங்கள் பாலம் ஓகே பாயிண்ட். ட்ரேடிங் ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.